ஓம் சாந்தி. அனைவருக்கும் அன்பான இனிய சுப காலை வணக்கம். நான் மாதேஸ்வரி அம்மாவின் ஒவ்வொரு விசேஷத்தன்மையின் நினைவுகளை நினைவு கூர்ந்து கொண்டே இருக்கின்றோம். நினைவு கூர்பவர் நமது அன்பிற்கினிய ராஜயோகினி தாதி ஜானகிஜி அவர்கள். இன்னைக்கு அம்மாவுடைய என்ன விசேஷத்தன்மையை கூறுகிறார்கள் என்று கேட்கலாமா? வாருங்கள், இனிமேலும் இனிமையான அம்மாவை பக்தி மார்க்கத்தில் ஜெகதாம்பா, காளி, சரஸ்வதி, வைஷ்ணவி, சீத்தலா மாதா, துர்கா தேவி இப்படியெல்லாம் மகிமை செய்கின்றார்கள். இந்த அனைத்து சொரூபங்களையும் நாங்கள் அம்மாவிடம் பார்த்தோம் என்று ஜானகி தாதிஜி அவர்கள் சொல்றாங்க. அம்மாவை பார்க்கறப்ப எப்படி தெரிஞ்சாங்களா? துர்கா தேவி, வைஷ்ணவி, சரஸ்வதி, காளி, ஜெகதாம்பா, சித்தலா தேவி, இந்த அனைத்து சொரூபமாக அம்மா அனைவருக்கும் காட்சி கொடுக்கிறார்கள். அத ஜானகி தாதிஜி நினைவு கூர்ந்து நம்மிடம் கூறுகிறார்கள். அம்மா எப்போது யக்ஞத்திற்கு வந்தார்களோ அப்போது அவர்களின் லௌகீக பெயர் ராதா என்று இருந்தது. அப்போதும் அவர்களிடம் சத்யுகத்தின் ராதையின் சம்ஸ்காரங்களுடன் இருந்தார். மொத மத யக்ஞத்துக்கு அம்மா வரும்போதே அந்த ராதையோட சத்யுக ராதையோட சம்ஸ்காரம் இருந்ததாம். அவர்கள்தான் பிறகு லட்சுமி ஆகிறார்கள். அவர்களிடம் அதற்கான அனைத்து லட்சணங்களும் இருந்ததை பார்க்க முடிந்தது. மொத மொத வந்தபோதே இந்த சத்யுக ராதையின் சம்ஸ்காரங்களை அம்மாவிடம் காண முடிந்தது. அனைத்து லட்சணங்களும் அம்மாவிடம் இருந்தன அப்போதே. அதுதான் ஜானகி தாதிஜி சொல்றாங்க. அம்மாவின் எதிரில் செல்லும் போது பழைய சம்ஸ்காரங்கள் அனைத்தும் பஸ்பமாவது, காளியின் முன்னால் இருப்பது போன்ற உணர்வு ஏற்படும். எப்படி இருக்குமா? அம்மா முன்னாடி நாம போய் நின்றுட்டாலே நம்முடைய பழைய சம்ஸ்காரங்கள் இருக்கும் இல்லையா, அது எல்லாமே பஸ்பமாகிடுமா, நின்னாலே போதுமா? அந்த அளவு அம்மா பவர்ஃபுல்லா இருந்திருக்காங்க. அந்த வைப்ரேஷன் உடனே நம்முடைய பழைய சம்ஸ்காரங்களை பஸ்பம் செய்ய வைத்து விடுகின்றது. காளியின் முன்னால் இருப்பது போன்ற உணர்வு. காளி முன்னாடி எப்படி இருப்போம்? முன்னாடி நின்னாலே தைரியமா இருப்போம், தைரியம் தானாவே வந்துடும். அந்த மாதிரி அம்மா முன்னாடி போய் நின்னாலே போதுமா, தைரியம் வந்துவிடும். மிகப்பெரிய குடும்பத்தை சேர்ந்தவர்களும் வயதானவர்களும் கூட அம்மாவின் முன்னால் வரும்போது யோகியாகவே உருவாகி விடுவார்கள். பெரிய பெரிய குடும்பத்தை சேர்ந்தவங்க, ஏஜ் ஆனவங்க, வயதானவர்கள், அவங்க எல்லாருமே அம்மா முன்னாடி வரும்போது யோகியாகவே மாறிடுவாங்களா? அந்த அளவு பவர்ஃபுல். அம்மாவுக்கு சின்ன வயசு தான், ஆனாலும் அவ்வளவு பவர்ஃபுல்லா இருந்தார்கள். அம்மாவின் கண்கள் ஒருபோதும் சாப்பாட்டிலோ நல்ல ஆடையிலோ மூழ்கியதே கிடையாது. அம்மா எப்போதும் தியாகியாக தபசியாக காணப்பட்டார். நாமும் அந்த தாயின் குழந்தைகள் தானே? அப்ப எப்படி இருக்க வேண்டும்? அம்மா போல நாமும் இருக்க வேண்டும். நாளை மீண்டும் அம்மாவுடைய விசேஷத்தன்மையை பார்க்கலாம். அச்சா ஓம் சாந்தி.